அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் பொள்ளாச்சிக்கு வடக்கே அமைந்துள்ள ராமப்பட்டினம் எனும் கிராமத்திலிருந்து கொங்கு தமிழச்சி செல்வி ஜமுனா கனகராஜ் பேசுகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தமிழர் திருநாள் ஏன் என்கின்ற தலைப்பு திருநாள்களுடேயே மிக பெரிய ஒரு உன்னத திருநாளாம் மிக பெரிய ஒரு திருநாளாம் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளாகும் தமிழர் என்கின்றவர்கள் தமிழன் என்கின்றவர்கள் எப்பொழுதுமே ஒருவர் செய்த உதவியை எக்காலத்திற்கும் மறக்க மாட்டார்கள் என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த வையகமும் வானகமும் ஈடே ஆகாது என்கின்றார் பெருமாள் உதவி செய்கின்றோம் என்று அறியாமலேயே செய்த உதவியானது இந்த பூமியை விடவும் வானத்தை விடவும் மிக மேலானது என்கின்றார் அதாவது ஒருவர் தெரியாமல் செய்த உதவிக்கு இந்த வையகமும் வானகமும் விட பெரிதாம் ஆனால் விவசாயத்திற்கு இந்த உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உணவும் உயிரும் கொடுத்து வருகின்ற விவசாயத்திற்கு இந்த வையகமும் வானகமும் தன்னை அறியாமலேயே நாளும் பொழுதும் உதவி செய்து வருகிறது இதற்கு ஈடாக நாம் என்ன கொடுக்க முடியும் ஒருவர் தெரியாமல் செய்த உதவிக்கே இந்த வையகமும் வானகமும் ஈடே ஆகாது என்கின்ற பொழுது இந்த வையகமும் வானகமுமே நமக்கு உதவி செய்து வருகிறது என்றால் இதற்கு ஈடாக நாம் என்ன செய்திட முடியும் இதனால்தான் திருநாளாக தமிழரின் திருநாளாக பொங்கல் திருநாள் இந்த வையகத்திற்கும் வானகத்திற்கும் நன்றி கூறும் விதமாக இந்த திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனால் தமிழரின் திருநாள் வையகத்திற்கும் வானகத்திற்கும் ஆடு மாடு கோழி சூரியன் மலை மாறி உயிருள்ள பொருட்கள் உயிர் அற்ற பொருட்கள் அனைத்திற்குமே நன்றிகூரை விதமாகத்தான் இந்த திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழர்களால் கொண்டாடப்படும் பல திருநாள்கள் அனைத்துமே தமிழர் திருநாள் என்று யாராலும் சொல்ல முடியாது பொங்கல் திருநாளை மட்டும்தான் தமிழர் திருநாள் என்று அனைத்து மக்களாலும் இன்னும் கூறப்பட்டு வருகிறது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நான்கு வகைகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது அது முதல் திருநாளாம் போகி திருநாள் இரண்டாம் திருநாளாம் பொங்கல் திருநாள் மூன்றாம் திருநாளாம் மாட்டு பொங்கல் நான்காம் திருநாளாம் காணும் பொங்கல் என்று நான்கு நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது தொன்று கொண்டாடப்பட்டு வருகிறது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் என்ற பெருமை கூறிய உழவனின் சிறப்பினை உலகிற்கே உணர்த்துவதற்காக தோன்றியதுதான் இந்த தமிழர் திருநாள் உண்மையில் அனைத்திற்கும் உயிர் வாழ்வதற்கே உண்மையில் அனைவரும் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவினையும் உணவினையும் அனைத்தையும் கொடுத்து வருகிறது தான் இந்த விவசாயத்திற்கும் வையகத்திற்கும் வானகத்திற்கும் நன்றி கூறும் விதமாகத்தான் இந்த திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது என்று சொன்னால் இதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இவ்விழா தோன்றியது இதற்காகத்தான் இவ்விழாவும் தோன்றியது தமிழர்களின் வழிபாடு இயற்கையை ஒட்டியே தோன்றியதுதான் என்பது ஒரு உண்மை ஆகவே இந்த இயற்கைக்கு நன்றி கூறும் விதமாகத்தான் தமிழர் திருநாள் தோன்றியது என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கும் என் உரையை கேட்டு சவிசாய்த்தமைக்கும் நன்றி ஊறி விடைபெறுவது கொங்கு தமிழச்சி செல்வி ஜமுனா கனகராஜ் வாழ்க தமிழ் வளர்க விவசாயம் நன்றி வணக்கம்